எல்லாம் சேர்ந்து உற்சாகமா கரங்களை தட்டி. முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு, அழமான அழியிலும் அழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் சேற்று கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் சேற்று கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறமே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு பூரண அன்பு, ஒப்பில்லாத அன்பு.
தட்டி இறைவனுக்கு மகிமைப்படுத்துவோமா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பரலோகம் அவரை ஆராதிக்கிறது. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பூமி அவரை ஆராதிக்கட்டும். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதனை செய்யுங்கள். கரங்களை உயர்த்தி அந்த பரிசுத்த தேவனை ஆராதிப்பீர்களா? ஜீசஸ் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர் சீரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சே
பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த 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 எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பரிசுத்த சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தராக இருக்கிறபடியினால் அந்த பரிசுத்த தேவனை இந்த வேளையிலே ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை தொடர்ந்து மகிமைப்பட்டருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். உபாகமம் 31 அதிகாரத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். 2வது வசனம், மோசே இஸ்ரவேலியர் எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, இன்று நான் 120 வயதுள்ளவன், இனி நான் போக்கும் அறுத்துமாய் இருக்கக்கூடாது, இந்த யோர்தான் இனி கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோடே சொல்லியிருக்கிறார். உன் தேவனாய் கர்த்தர் தாமே முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று தேசத்தாரை அழிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய், கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தருடைய வார்த்தையை பார்க்குறோம். யோசுவா மோசே சொல்கிறாரு, நான் 120 வயதுள்ளவன். மோசேக்கு இப்போ எத்தனை வயசு ஆயிடுச்சு? 80 வயசில் அந்த ஊழியத்தை தொடங்குறாரு. 40 ஆண்டுகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எத்தனை ஆண்டுகள்? 40 ஆண்டுகள். ஊழியத்தை அருமையாக செய்ய தேவன் கிருபை கொடுத்தார். ஊழியக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சாட்சியே, நீண்ட ஆண்டுகள் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாமல், தேவையில்லாத எந்த குறைபாடுகளும் இல்லாமல், எந்த விதமான வீழ்ச்சியும் இல்லாமல் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக நிறைய ஆண்டுகள் செய்வது ஒரு பெரிய சாட்சி. அது ரொம்ப நல்ல ஒரு விஷயங்க. அது சபையில் கூட அந்த சிஸ்டர் சொன்னாங்க, 13 வருஷமாக இருக்கிறேன், சாட்சியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். 13 வருஷமாக இருக்கிற மாதிரி தெரியல, அவங்க கொஞ்ச நாளாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவங்கள பார்த்தானா அவ்வளோ உற்சாகமாக நல்ல வாஞ்சையாக காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனால் 13 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு ஞான ஸ்நானம் எடுத்து, அவங்க கணவர் ஒருத்தர் தான் இன்னும் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறாரு. என்ன காரணம்னு தெரியல, அவரும் சீக்கிரமாக ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவரும் ஞான ஸ்நானம் எடுத்து சபையில், சபைக்கெல்லாம் வருவார், ரெகுலராக வருவார், நல்லா உற்சாகமாக இருக்கிறாரு. வீட்டில் இருந்த விக்கிரக படங்களை எல்லாம் கூட எடுத்து போட்டார். ஆனால் ஞான ஸ்நானம் எடுக்கணும், அது ஒரு தடை இருக்கு, அதை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிக்கிற காரியங்கள்லாம் நல்லது தான், ஆனால் நீண்ட ஆண்டுகள் நாம் ஒரு இடத்துல நிலைத்திருந்து சாட்சியாக இருப்பது, நம்மீது எந்த குற்றச்சாட்டுகளும் வராமல், யாரும் நம்மை குறை சொல்லாமல், பெரிதாக நம்மீது எந்த விதமான ஒரு தவறான விஷயங்களும் வந்து விடாமல் பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஊழியத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறவங்க அப்படி இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சபைக்கு வந்துட்டு போகிறவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு வரும்? சும்மா வர்றாங்க போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, பாட்டு பாட்டு ஜெபம் பண்ணிட்டு காணிக்க கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஊழியங்களில் ஈடுபட்டு கொண்டே குற்றச்சாட்டு இல்லாமல் வாழ்வது என்பது சாதாரணமானது இல்லை. ப்ரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆமாம், நம்ம ஊழியம் கூட தொடங்கி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆக போகுது இந்த ஊரில். கர்த்தர் கிருபையாக நடத்திக்கிட்டு வர்றார். அவருக்கு எல்லா மகிமையும் கணத்தையும் நான் செலுத்துகிறேன். இதை அவருக்கு ஒன்று தெரியுது, நம்மளுடைய ஊழியம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் தெரியுங்க, அந்த சமயம் வரும்போது என்ன பண்ணிடும், எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும். என்னுடைய ஊழியம் முடிஞ்சிருச்சுன்னு யாருக்கு தெரிஞ்சிருச்சு? மோசேக்கு நல்லா, அவ்வளோதான் என் ஊழியம், இதோட என் ஊழியம் முடிஞ்சு போச்சு, நான் இந்த யோர்தானை கடந்து என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். உங்களுக்கு முன்னால் போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கும் என்னால் என்ன பண்ணாது, முடியல. கர்த்தர் என்னவோ அவனுக்கு பலன் குறையில, கண்ணு மங்கல அப்படின்னு சொன்னால் கூட அவனுக்கே தெரியுது என்ன பண்ண முடியல. முன்னால் மாதிரி நம்மளால் ட்ராவல் பண்ண முடியல, இந்த ஜனங்களை ஓடி ஓடி பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல, இதை பார்க்க முடியல, நமக்கு ஊழியம் முடிஞ்சு போச்சு. ப்ரைஸ் தி லார்ட், கர்த்தர் உனக்கு முன்னால் போவார்னு சொல்கிறார். உன் முன்னின்று சத்துருக்களை எல்லாம் அவரே என்ன பண்ணுவார், அழிப்பார். ஊழியக்காரங்க வருவாங்க போவாங்க, ஆனால் கர்த்தர் வந்து விசுவாசிகள் கூடையே இருப்பார். சபை கூடையே கர்த்தர் என்ன பண்ணுவார், ஊழியக்காரங்க மாறுவாங்கங்க, ஊழியக்காரங்க இருப்பாங்க, ஊழியக்காரங்க உலகத்தை விட்டு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்க. ஊழியக்காரங்க யாரும் கடவுள் இல்லையே இங்கேயே இருக்கிறதுக்கு, அதனால் ஒரு நாள் வரும்போது அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, கர்த்தர்கிட்ட போயிடுவாங்க. ஆனால் கர்த்தர் தான் சபையோட, தன்னுடைய ஜனங்களோட, தன்னுடைய மந்தையோட கூட என்ன பண்ணுவார், வருவார். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீங்க. கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக, ஆமாம், போகிறதுக்கு முன்னால் ஒரு ஆளை கை காட்டிட்டு போயிட்டார். போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டாரு, ஒரு ஆளை கை காட்டிட்டார். அவர் யார்? யோசுவா. எல்லா ஊழியங்கள்லையும் என்ன ஒரு பெரிய பிளஸ்ஸிங் வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும் தெரியுமா? அந்த ஊழியக்காரர் வயசாகி கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு முன்னால் அந்த ஊழியக்காரருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு அங்கே யார் வேணும்? ஒரு ஆள் வேணும்.
ஒரு ஆள் வேணும். ஒரு சக்சஸர் இல்லாம எந்த ஊழியமும் அப்படியே நின்று போயிடக்கூடாது. எந்த ஊழியம் அப்படியே என்ன பண்ணிடக்கூடாது, செதஞ்சு போயிட கூடாது. சில நேரங்களில் சுவிசேஷகர்களை பார்க்கிறோம் நம்ம. அதுபோல ஒரு பிரபலமான சுவிசேஷகர் இருந்தார். அவர் ரொம்ப வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆனால் அவர் போன பிறகு அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு ஆள் இல்லை. அதனால் அப்படி அப்படி செதஞ்சு போயிடுச்சு. இல்லை, அப்படியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. நம்ம நாட்டிலேயே நிறைய காரியங்களை நம்ம கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் இப்போ ஒவ்வொரு சபைகள்லையும் ஒருவேளை போதகருடைய மகனோ அல்லது ஒரு உதவி ஊழியரோ யாரோ ஒருவர் அந்த ஊழியத்தை அடுத்த நிலைமைக்கு எடுத்துக்கொண்டு போக அங்கே எழும்புகிறார் என்றால் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ரொம்ப நல்ல காரியம் பாருங்க. யோசுவா உனக்கு முன்னால் என்ன பண்ணுவான், போவான். 6வது வசனத்தில் சொல்றாரு, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். வருகிறார் கர்த்தர் உன்னோடு வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவங்களுக்கு என்ன சொல்றாரு, கர்த்தர் உங்க கூட வருவார், நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. உங்களையும் பார்த்து கர்த்தர் நம்மையும் பார்த்தாதான் சொல்றாரு, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, கர்த்தர் உங்க கூட என்ன பண்ணுவாரு, வருவார். இந்த ஊழியத்தில் நம்ம போற இடங்களுக்கெல்லாம் யார் நம்ம கூட வரணும், கர்த்தர் நம்ம கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். என்ன சொல்லி கொடுக்கிறாரு ஊழியக்காரர், என்ன சொல்லிட்டு போறாரு, அவர் உன்னை விட்டு கைவிடுவதும் இல்லை. இத கர்த்தர் அவருக்கு தான் சொன்னாரு. இப்ப அவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லிட்டு போறாரு, உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டாரு, விலகவும் மாட்டாரு, கர்த்தர் உங்களை கைவிடவும் மாட்டாரு. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர்களை எல்லாரும் பார்த்திருக்க அவனை அப்படின்னா சபையெல்லாம் கூட்டியிருக்கிறார். கூட்டிட்டு யோசுவாவை என்ன பண்ணுறாரு, அழைக்கிறார். யோசுவா இப்போ மேடைக்கு வர்றார். எப்படி இருந்திருக்கோம் அந்த சூழ்நிலையை பாருங்கள், அந்த சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்கள், அதை கொஞ்சம் அந்த இடம் எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த இடம் எவ்வளோ எமோஷனாக இருந்திருக்கும், அந்த இடத்துல ஜனங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும், மோசேயினுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும், யோசுவாவுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும், ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கும்ல அந்த இடத்துல. அதை என்னால் கற்பனை பண்ண பார்க்க முடியுது. அதை கற்பனை பண்ணும்போதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக கூட இருக்குது. அந்த கற்பனையே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த இடம் எப்படி இருந்திருக்கோங்கிறத என்னால் யூகிக்க முடிகிறது. ஒரு பயங்கரமான ஒரு உணர்ச்சி நிறைந்த நேரமாக அந்த நேரம் இருந்திருக்கும். உணர்ச்சி நிறைந்த நேரமாக இஸ்ரவேல் எல்லாரும் பார்க்குறாங்க. யோசுவா அவர் அழைக்கிறார். இஸ்ரவேலர்லாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ மோசே இன்னும் கொஞ்ச நாள் எங்கள் கூட இருந்தா நல்லா இருக்குமே, இல்லை அப்படி தான் நினைப்பாங்க. எப்போவுமே எல்லாரும் என்ன பண்ணுவோம், இன்னும் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் நினைப்போம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் நினைப்போம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தான் நினைப்போம். எப்போவாது நம்ம போயிட்டா நல்லா இருக்குமேன்னு நினைப்போம், நினைக்க மாட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நல்லா இருக்குமே, இவ்வளோ அனுபவம் உள்ள மனுஷன், இவ்வளோ வல்லமையான ஊழியக்காரரு. ஆனால் அவர் கர்த்தர்கிட்ட போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, இல்லை அவர் போகணும்ல. அதனால் கர்த்தர் இப்போ யோசுவாட்ட சொல்கிறாரு, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களை கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி நீதான்ப்பா, நீதான். இனிமேல் யார் தான், இனிமேல் எல்லாம் நீதான்ப்பா. நீ தான் இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போக போகிற, நீ தான் கொண்டு போய் அந்த தேசத்தில் இவங்களை சேர்க்க போகிற, நீ தான் கொண்டு போய் அந்த தேசத்தை இவங்களுக்கு சுதந்திரமாக்கி கொடுக்க போகிற. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரே நாளில் கொடுத்துட்டாரா, இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியை
பெற்றுக்கொள்றதுக்கு யோசுவா 40 வருடங்கள் யாரோட அவர் டிராவல் பண்றாரு, மோசையோடைய டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. 40 வருடங்கள் அவர் மோசையோட டிராவல் பண்றார். 40 வருட பிரயாணத்துக்கு பிறகு இப்ப 40 வருடம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, ஏ டு இசட் எல்லாம் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எல்லாம் தெரியும், இஸ்ரவேல் மக்களை பற்றி எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனால் தான் தொடர்ந்து அந்த மந்தையை என்ன பண்ண முடியும், வழிநடத்த முடியும். திடீர்னு ஒரு பாஸ்டர் வந்து ஒரு மந்தையை என்ன பண்ண முடியாது, வழிநடத்த முடியாது. பாஸ்டரா இருக்கலாம், ஆனா திடீர்னு வந்து அவர் வழிநடத்த முடியாது. ஏசிய கொளத்தூர் சபைய வழிநடத்தணும்னா இந்த சபையோடைய நீண்டகாலமா இருக்கிற ஒருத்தரால தான் இந்த சபைய தொடர்ந்து என்ன பண்ண முடியும். பாஸ்டர் டேனியலுக்கு பிறகும் வழி நடத்தணும் அப்படின்னா அவர் இந்த சபையில நீண்ட காலமா என்ன பண்ணி இருந்திருக்கணும், இருந்திருக்கணும். நீண்ட காலமா ஒரு போதகரா, நீண்ட காலம் ஒரு அனுபவம் உள்ள மனிதரா, நீண்ட காலம் எல்லாவற்றையும் பார்த்தவராக, எல்லாரையும் அறிந்தவராக. யோசுவாவுக்கு எல்லாரையும் தெரியுமா இல்லையா, எல்லா தலைவர்களையும் தெரியும், எல்லா மூப்பர்களையும் தெரியும், யார் யார் எப்படி யார் யார் என்ன செய்வாங்க, நல்லவங்க யார் கெட்டவங்க யார், எல்லாம் இருந்தாங்கல்ல, நல்லவங்க இருந்தாங்க கெட்டவங்களும் இருந்தாங்க, ஒரு மாதிரிப்பட்ட ஆட்கள் யார், ரொம்ப அன்பான ஆட்கள் யார், எல்லாம் ஜாஷுவாவுக்கு நல்லா அத்துப்பிடிங்க, எல்லாம் நல்ல அத்துப்பிடி. இப்போ குடும்பத்தை அப்பாவுக்கு பிறகு பையன் நடத்துகிறான் அப்படின்னா காரணம் என்ன, குடும்பத்திலேயே இருக்கிறதுனால அந்த பையனுக்கு குடும்பத்தை பற்றி எல்லாம் தெரியும், என்ன இருக்கு, எங்க இருக்கு, எது இருக்கு, எப்படி இருக்கு, எல்லாம் அந்த பையனுக்கோ அந்த பொண்ணுக்கோ என்ன பண்ணும் தெரியும். அதுக்கு பிறகு அவங்க குடும்பத்தை சுலபமாக என்ன பண்ணுறாங்க, நடத்துகிறாங்க. அதே மாதிரி தான் ஜாஷுவா கூட 40 ஆண்டுகள் கூடவே பிரயாணம் பண்ணுறார். அப்போ கூட மோசேக்கு இந்த பையனை தான் இந்த ஆளை தான் நியமிக்கணும்னு தெரியல. கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இந்த பார்ப்பா நான் உன் ஸ்தானத்தில் யாரை நியமிக்கலான்னு இருக்கேன், யோசுவாவை நியமிக்கலான்னு இருக்கிறேன், நீ வந்து இனிமேல் அவன் கையில் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுப்பை என்ன பண்ணணும், ஒப்படைக்கணும் அப்படிங்கிறார் கர்த்தர். அப்போ தான் மோசேக்கு விளங்குது, ஓ ரைட், கர்த்தர் நம்ம கையில் என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு. மோசே சொல்கிறாரு, நீ வந்து கர்த்தர் உனக்கு முன்னால் போவார், அவர் உன் கூட இருப்பார், உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார், நீ பயப்படவும் கலங்கவும். அவனுக்கும் சொல்றாரு, யோசுவா நீ என்ன பண்ணாத, பயப்படாத யோசுவா, உனக்கு முன்னால கர்த்தர் என்ன பண்ணுவாரு, போவாரு, உன் கூட இருப்பாரு, உன்னை விட்டு விலக மாட்டாரு, உன்னை கைவிட மாட்டாரு, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். அல்லேலூயா. மோசே இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியருக்கும் இஸ்ரவேலுடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து என்ன, அதுக்கு பிறகு நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்குங்க, நிறைய விஷயங்களை அவர் எழுதுறார். எழுதிட்டு அவர் ஒரு காரியத்தை மறுபடியுமா மக்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவர் சொல்கிறார். ஒரு பாட்டு எழுதுறாங்க, 19 வசனத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டு தான் அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. ஒரு பாட்டு எழுதுறாருன்னு போட்டிருக்கு, அந்த பாட்டு அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. அந்த பாட்டு எழுதி அந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு அந்த பாட்டை படிப்பிச்சு, நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவர்கள் பிரவேசிக்க பண்ண பின்பு திருப்தியாகி கொழுத்து போயிருக்கும் போது வேறு தேவர்களிடத்தில் திரும்பி அவர்களை சேவித்து என கோபம் மூட்டி என் உடன்படிக்கையை பாருங்க. அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல கர்த்தர் இவங்களை ஆசீர்வதிச்சு இருக்காரு, ஆசீர்வதிச்ச பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் உடன்படிக்கைய. ஆசீர்வாதங்கள் எல்லாம் ரொம்ப நல்லது, ஆனா ஆசீர்வாதங்கள் நம்மை தேவனோடு இணைக்க அதை நாம் பயன்படுத்த வேண்டும். தேவனை விட்டு கொஞ்சம் கூட விலகுகிறதற்கு அது என்ன பண்ணக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. ஆசீர்வாதங்கள் எல்லாம் நல்லதுதான் இல்லை,
சில நேரங்களில் தொழில்கள் வளரும்போது, வியாபாரங்கள் பெருகும்போது, வளர்ச்சி ஏற்படும் போது, அப்போ நாம் நிறைய பேருடைய நட்பு உறவு, நிறைய பேரோட ஐக்கியம் எல்லாம் கிடைக்க நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க, நமக்கு மரியாதை செலுத்துவாங்க, நிறைய பேர் நம்மளை ஒரு பெரிய ஆளாக பார்க்கக்கூடிய சூழல்கள் வரும் வாழ்க்கையில். அப்படி வரும்போது அந்த சூழலிலே தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் தான் முன்னால் வைக்கணுமே தவிர, மனிதர்களை முன்னிறுத்தி தேவனை பின்னுக்கு தள்ளக்கூடாது. அதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பெரிய பாடமாக இருக்கணுங்க. அதெல்லாம் வந்து சாதாரணமானது இல்லை. அநேக நேரங்களில் கஷ்டத்தில் கடவுளை தேடின மாதிரி ஆசீர்வாதத்தில் நிறைய பேர் கடவுளை என்ன பண்ணுறதில்லை, தேடுறதில்லை. அது ஒரு பெரிய குறைபாடாக நிறைய பேர் மேலே விழுந்துருது. நிறைய பேர் அப்படி போயிட்டு ஆசீர்வாதங்களை போய் மாட்டிக்கிடுறாங்க. ஆசீர்வாதம் என்பது தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு ஈவு தான். அந்த ஈவில் நாம் சந்தோஷப்படலாம், அதை நாம் அனுபவிக்கலாம், ஆனால் அந்த ஈவை கொடுத்த தேவனை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. இவ்வளோ பெரிய ஈவுகளை எல்லாம் எனக்கு ஈந்தருளின கர்த்தரை என் வாழ்க்கையில் நான் மறந்துவிட்டு, அவருடைய பிரமாணங்களை நான் மறந்துவிட்டு, இல்லை இந்த நேபுகாத்நேச்சார் அப்படி தானே நடந்துகிட்டாரு. அவர் கடவுளை தெரியாது, இருப்பினும் அவர் வாழ்வின் உயர்வை பேசுகிற வேளையில் நான் என்னுடைய மகிமைக்காக கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்று அவன் சொன்னான். அவன் என்ன சொல்றான், எல்லாத்துலேயும் அவன் என்ன சொல்றான், நான்னு சொல்றான். அவ்வளவுதான். ஆண்டவர் ஒரு புறஜாதி மனுஷனையே கீழே தள்ளிட்டு மிருகமா மாத்தி விட்டுட்டார். அப்ப நம்ம ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும்போது நான் நிறைய பேசுறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் வரும். அந்த நேரங்களிலெல்லாம் நாம் பாடினது போல, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை அப்படின்ற ஒரு தாழ்மையான வார்த்தை வாயிலிருந்து வரணும். அந்த வார்த்தை உள்ளத்திலிருந்து வரணும். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்களை ஆண்டவர் ஒரு 10 கோடிக்கு சொந்தக்காரங்களா உயர்த்தி வைக்கிறாருன்னு வைங்களேன். 10 கோடி ரூபாய்க்கு உங்களை சொந்தக்காரங்களா உயர்த்தி வைக்கிறார். அப்ப நீங்க சொல்லுவீங்களா, நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எல்லாம் கிருபை அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போ என்ன எப்படி தெரியுமா பேசுவோம் நம்ம? என்ன நினச்சிருக்க, என்ன சாதாரண ஆள் நினச்சிருக்கியா? நான் எத்தனை கோடிக்கு அதிபதினு தெரியுமா உனக்கு? எத்தனை கோடி? 1 கோடி 2 கோடி இல்லை, 10 கோடி. எத்தனை கோடி? 10 கோடி. தெற்கோடியில் இருந்த நம்மை கூட்டிக்கிட்டு வந்து 10 கோடி கொடுத்தவரை கொண்டாடாமல், நான் 10 கோடி வச்சுருக்கேன், 10 கோடிக்கு அதிபதி ஆகிட்டேன், 10 கோடி என் கையில் இருக்கு அப்படின்னா அவர் பார்ப்பார். அப்படியாப்பா, நீயே ஆயிட்டியா? நீங்களே ஆயிட்டீங்களாம்மா? அப்படி ஆயிட்டிங்களா? அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டிங்களா? நீங்கள் பார்த்துட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப வருத்தமாயிடுங்க. அதனால் அந்த மாதிரி யாரும் தலையை என்ன பண்ணக்கூடாது, நிமிர்த்தக்கூடாது. அதுபோல தலையை நிமிர்த்தும் போது தேவன் ரொம்ப துக்கப்படுவாருங்க. அவர் எவ்வளோ சங்கடமா இருக்கும். நம்ம உயர்த்தினவரைத்தான் நாம் எப்பவும் சொல்லணும், என்னை உயர்த்தினார், என்னை அவர் உயர்த்தினார், எங்களை அவர் உயர்த்தினார், எங்களை அவர் ஆசீர்வதித்தார், எங்களை அவர் மேன்மைப்படுத்தினார், எங்களுக்கு இந்த மேன்மை அவர் கொடுத்தார், இந்த உயர்வை எங்களுக்கு அவர் தந்தார், இந்த சிறப்பை எங்களுக்கு அவர் கொடுத்தார், நாங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தோம், எங்களுக்கு தேவன் இவ்வளவு செய்தார். அப்பதான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க. உங்களை நினைச்சு அவர் சந்தோஷப்படுவாரு. அவர்கள்
என் உடன்படிக்கையை மீறுவார்கள்னு சொல்றாரு. மேலே சொல்றாரு, நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணாதிருக்கிற இப்பொழுதே அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் இன்னது என்று அறிவேன் என்றார். இன்னதென்று இப்பவே அவங்க மனசுல இருக்கிற எண்ணம் என்னன்னு எனக்கு. இங்க நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம். கடவுள் எனக்கு இவ்வளவு கொடுத்தாருன்னா நான் எப்படி இருப்பேன் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல இப்பவே இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா? எப்படி பாருங்க, கொடுக்காம இருக்கும் போதே இப்படி கொடுத்தா இவங்க இப்படி வரப்போறாங்க அப்படின்னு அவருக்கு முன்னாலேயே நம் மனசில் இருக்கிற எண்ணங்கள் என்னது, நம் மனசில் இருக்கிற எண்ணங்கள் அது தெரியாமல அவர் இருக்காரு. நான் ஒரு கதை சொல்லுவேன், வேடிக்கையான கதை. அந்த வேடிக்கையான கதை மாதிரி நம்ம இருக்கக்கூடாது நம் மனசில். ஒரு மண்பானை செய்கிறவன் நிறைய மண்பானைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த மண்பானைகளை ஊரில் விற்றா காசு கம்மியாக தானே போகும். அதை கொண்டு போய் மெட்ராஸில் கொண்டாந்து சென்ட்ரலுக்கு பக்கத்தில் அங்கே வச்சு விற்றோன்னா அமோகமான காசு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி அந்த மண்பானையெல்லாம் செஞ்சு அந்த வெண்டார் இது இருக்குது இல்லை அந்த இதில் வச்சு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வர ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு அடுக்கி எடுத்துக்கிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வரவன் அரக்கோணத்தில் ஏறினவனுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு. ட்ரெயினில் ஏறினவுடனே எத்தனை பேருக்கு தூக்கம் வரும் சொல்லுங்கள்? ட்ரெயினில் ஏறி உட்காந்தவுடனே நல்லா தூங்கிடுவேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்தா அடுத்த நிமிஷமே தூங்கிடுவேன். ஏன்னா அந்த உஷ்ணத்தில் உட்காந்துருக்குறோம், நம்ம மேலே அப்படி ஒரு குளிர்ச்சியான காற்று பட்ட உடனே நம்மளை அறியாமல் அப்படியே சொர்க்கத்துக்கு போயிடுவோம். நம்ம சிலருக்கு சபையில் வந்தால் அந்த மாதிரி இருக்கும். சபையில் அந்த மாதிரி யாரும் இல்லாதீங்க. இவனுக்கு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி தூக்கம். நல்ல தூக்கத்தில் அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் அவன் மண்பானை செய்கிற மாதிரி நிறைய செய்கிற மாதிரி அந்த மண்பானை செஞ்சு அதை விற்று அவன் மாடு வாங்குற மாதிரி நிறைய சம்பாதிக்கிற மாதிரியெல்லாம் அவனுக்கு கனவாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த கனவு வந்த உடனே இவனுக்கு இந்த கனவுலையே வந்து அவன் பேசுகிறான். அந்த கனவுலையே ஒரு சம்பாஷணை நடந்துக்கிட்டு இருக்குது. அவனுடைய மனைவி இருக்காளே அவ கொஞ்சம் அப்படி தாராள பிரபு அவன். அதனால் இப்போ அந்த கனவுல அவன் சொல்கிறான், அவனு இதெல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இந்த பானையெல்லாம் விற்று மாடு வாங்கி இப்படி வந்து பெருசாக அந்த கனவுலையே போய்கிட்டே இருக்கான்ல வாழ்ந்து. இவன் என்ன பண்ணுறா, ஒருத்தவங்களுக்கு இலவசமாக பால் கொடுக்குறான். போயிட்டு போட்டோம் பாவம், அந்த மாட்டிலேருந்து பால் கறந்து கொஞ்சம் என்ன பண்ணுறா இலவசமாக கொடுக்குறா. இவனுக்கு கோபம் வந்துச்சு, இவன் இப்படி தான் செய்வா, இவளை ஒரே உதையாக உதைக்கணும் அப்படின்னு உதைக்கிறான். உதைச்சான் பாருங்க, இவன் படுத்துருந்தவன் பானையெல்லாம் உதைச்சிட்டான். எல்லா பானையும் கீழே போய் விழுந்து போச்சு. இவன் எழுந்து பார்க்குறா, கனவும் களைஞ்சு போச்சு பானையும் உடஞ்சி போச்சு. வெறுங்கையா வீட்டுக்கு போறார் ஐயா. இந்த மாதிரி நம்ம மனசுல என்ன இருக்கோன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க நிறைய நேரங்களில் கொஞ்சம் காசு வந்த உடனே ரொம்ப பேர் அவங்க பேச்சு மாறி அவங்க சுபாவம் மாறி அவங்க ஒரு மாதிரியாக நடந்துக்கிறத பார்க்குறீங்கல்ல. காசு அவங்கள மாற்றலை, அவங்களுடைய குணம் என்னன்னு அந்த காசு தான் காண்பிச்சு கொடுக்குது. காசு மாற்றலை அவங்கள. அவங்க அப்படிப்பட்டவங்க தான். காசு இல்லாத வரைக்கும் எப்படி இருந்தாங்க, காசு வந்த உடனே அவங்களுடைய ஒரிஜினல் என்னன்னு வெளியே தெரியுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீங்களும் நானும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், நம் மனசில் என்ன என்ன இருக்குங்கிறத கூட கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அறிவார். அவர் அறிவார். மோசே அந்த பாட்டை எழுதி இஸ்ரவேல் புத்திரருக்கு, அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு என்ன பண்ணானா, அன்னைக்கே கற்றுக் கொடுத்துட்டானா அந்த பாட்டை, இந்த பாட்டையாவது பாடி திருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்குறாரு. கர்த்தருக்கு மகிமையும் கனவும் உண்டாவதாக. அந்த நேரத்தில் 29வது வசனத்தில் கடைசியாக என்ன சொல்கிறார், என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கள் உங்களுக்கு உங்கள் கை கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படி அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை
அறிவேன் என்று சொல்லி இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரை சொன்ன. அவன் சொல்லிட்டான், நீங்க என்ன பண்ணுவீங்க, என் மரணத்துக்கு பிறகு. நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, ஒரு அஸ்திபாரம் வந்து ரொம்ப கடினமானது, ஆனால் அந்த அஸ்திபாரத்தை போட்டு முடித்த பிறகு அந்த அஸ்திபாரத்தின் மேலே யோசுவா மாதிரி நல்ல தலைவர்கள் வந்து கட்டினாதான் தொடர்ந்து அது நிலைச்சிருக்கும். நமக்கு தெரியும் யோசுவாவுக்கு பிறகு தலைவர் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் அவரவருடைய பார்வைக்கு சரியானபடி செஞ்சாங்க அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. நம்ம எது வரைக்கும் ரொம்ப நல்லா இருப்போம் தெரியுங்களா, நல்ல தலைவர்கள் நம்மளோட இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப நல்லா இருப்போங்க. அதனால் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டியது என்ன தெரியுங்களா, எங்களுக்கு எப்பவுமே ஆவிக்குரிய தலைவர்கள் பஞ்சமே வரக்கூடாது. ஆவிக்குரிய தலைவர்கள் நமக்கு இருக்கணுங்க. ஆவிக்குரிய தலைவர்கள் யோசுவா மோசே சொன்னதை தான் கடைசியாக யோசுவான்னு சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு பின்னால் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் எப்படியோ பண்ண போகிறீங்க என்னென்னமோ செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் மோசே ஒரு தலைவனை வச்சுட்டு சொல்லிட்டு போனார், யோசுவா ஒரு தலைவனை வைக்கவே இல்லை. யோசுவாவுக்கு பிறகு ஒரு நல்ல தலைவன் இஸ்ரவேலர்களுக்கு இல்லாதனால தான் நிறைய நியாயாதிபதிகள் நியாயாதிபதிகள்னு வந்தாங்க. ஆனால் வந்தவங்க எல்லாரும் அவங்களுக்கு பிறகு ஜனங்க அப்படி அப்படியே பின்தங்கி போனாங்க. வைராக்கியமுள்ள தலைவர்களுக்காக ஜெபியுங்க, தேவன் மேல் வாஞ்சையுள்ள தலைவர்களுக்காக ஜெபியுங்க, உண்மையாய் வாழ்கிற தலைவர்களுக்காக ஜெபியுங்க. சபையின் மெய்ப்பனாய் இருக்கிறவன் எல்லாவற்றிலும் ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்று ஜெபியுங்க. அல்லேலூயா. ஆர்ப்பாட்டமான தலைவர்கள் அல்ல, ஆரவாரம் செய்கிற தலைவர்கள் அல்ல, பெரிய பெரிய காரியங்களை செய்ய துடிக்கிற தலைவர்கள் அல்ல, ஒரு முன்மாதிரியான தலைவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஜபத்தில், வேதம் வாசிக்கிறதுல, பரிசுத்த ஜீவியத்தில், இதெல்லாம் நமக்கு என்ன தலைவர்கள் தேவை, முன்மாதிரியான போதகர் நமக்கு தேவைப்படுகிறார். போதகர் முன்மாதிரியாக இல்லை என்றால் சபை அவ்வளவுதான். இன்னைக்கு அநேக நேரங்களிலே சபைக்கு வரக்கூடிய அரகுர மக்கள் கூட எதனால் ஒழுங்கா இருக்கிறாங்க அப்படின்னா, பாஸ்டரு அவர் தேவ மனுஷன், நம்ம ஒழுங்கா இல்லைன்னா அவர் நம்மளை கூப்பிட்டு பேசுவார். அந்த ஒரு பயம் மனசில் அவங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தாங்க. கர்த்தர் மேலே ஒரு பயம் இருக்கும், கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் பாஸ்டர் மேலே ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் மனசில். எங்கள் பாஸ்டர் வந்து ஒரு தேவ மனுஷன், அவர் வந்து கடவுளுக்கு பயப்படுவார், அவர் வந்து உண்மையாக இருப்பார், அவர் வந்து தேவநாமத்துக்கு மகிமை குறைச்சலான காரியங்களை செய்ய மாட்டார். ஆகவே நான் இப்படி எல்லாம் இருந்தேன்னா எங்கள் பாஸ்டருக்கு இதில் விருப்பமே இருக்காது, அவர் நேராக என்னை கூப்பிட்டு பேசக்கூட தயங்க மாட்டார் அப்படிங்கிற பயம் இருக்கிற வரைக்கும் தான் சபை ஒழுங்காக இருக்கும். அந்த பயம் போயிடுச்சுன்னா சபையில் அவ்வளோதாங்க, பாஸ்டரே சரியில்லை. அந்த வார்த்தை எங்கே வந்துச்சோ அங்கே எல்லாரும் காலிங்க. அந்த வார்த்தை வராமல் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு சபை உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை ஒரு சபையில் எங்கே பேச நம்ம கேட்குறோமோ அங்கே காலி, சபை காலி. அதனால் நம்ம ரொம்ப அதிகமாக ஜெபிக்க வேண்டியது திரளான ஜனங்கள் நமக்கு கிடைக்கணுங்கிறத விட இருக்கிற போதகரும் அவரோடு கூட இணைந்து பணியாற்றுகிற ஆட்களும் தெய்வத்துக்கு எல்லா வகையிலும் அவங்க பயந்து சாட்சியாக நிற்கணும். அவங்க வார்த்தையில், செய்கையில், நடக்கையில, சிந்தையில, எண்ணத்தில், பார்வையில், எல்லாவற்றிலேயும் 100% அவங்க பரிசுத்தமாக இருக்கணும்னு நம்ம ஜாம் பண்ணணும். பாஸ்டர் 100% இருந்தால் தான் விசுவாசி ஒரு 70-75% தேர்வார். பாஸ்டர் 100% இல்லைன்னா பாஸ்டர் 50% தான், விசுவாசி 20% கூட வரமாட்டார். அப்போ பாஸ்டர் 100% நோக்கி போகிற ஒரு தெய்வீக மனிதனா இருக்கணும்னு நம்ம ஜாம் பண்ணணும். விசுவாசிங்க அப்பந்தான் ஒரு 70-75% நோக்கி என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இதுதான் தேவை
வெறும் ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்லை, அந்த ஆசீர்வாதங்களோடு சேர்ந்த தெய்வீக வாழ்க்கையும் கூடயே வர வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நல்லதுதான், தேவன் அதை கொடுத்தார். ஆனால் ஆவிக்குரிய வகையில் அவர்களை கட்டி எழுப்ப தலைவர்கள் குறைந்து போனார்கள். நல்ல தலைவர்களுக்காக தொடர்ச்சியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் உண்டு. தேவ பயம் நிறைந்த தலைவர்கள் அப்படியே நாம ஜெபிக்கணும். எங்க பாஸ்டர் கடவுள் பயத்தால நிரம்பி வாழணும். அவரு அவர் அப்படி இருந்தாதானே நாங்கள் எங்களுக்கு போதிக்க முடியும், நல்ல விஷயங்களை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், அவர் போதிக்கிற போதனைகளால் நாங்கள் உயிருள்ள கிறிஸ்தவர்களாக வாழ முடியும், எங்களுக்கு அப்படி ஒரு போதகரை கொடுங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ண. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். எழுந்திருப்போம். ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார். தாப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட மதியான வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மோசையை போன்ற, யோசுவாவை போன்ற ஆவிக்குரிய தலைவர்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. உன்னுடைய கரங்களில் கொடுக்குறோம். அடியான் இந்த இடத்துல ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன். நான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாய் நிற்க, என் மனைவி என் பிள்ளைகள் முன்மாதிரியாய் இருக்க, என்னோடு சேர்ந்து ஊழிய பணியிலே தோள் கொடுக்கிறவர்கள் முன்மாதிரிகளாய் இருக்க, எல்லாவற்றிலும் ஒரு முன்மாதிரியாய் நின்று சபையை வழிநடத்தி கொண்டு போக, தேவனுடைய பரிசுத்தத்தை சபைக்கு காண்பிக்க, தேவனுடைய பரிசுத்தத்தை சபைக்கு போதிக்க இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பரமபிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் இருந்து நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.